அசாமில் ஷார்ட்ஸ் அணிந்ததால் மாணவிக்கு தேர்வு எழுத அனுமதி மறுப்பு. அசாமின் திஸ்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜூப்ளி தமிழி. இவர் வேளாண் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக கடந்த புதன்கிழமை தனது தந்தையுடன் 70 கிலோமீட்டர் பயணம் செய்து கிரிஜானந்த சௌத்ரி பாராமெடிக்கல் நிறுவனம் சென்றார். அப்போது ஜூப்ளி அரைக்கால் டவுசர் அணிந்திருந்ததால் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் முழுநீள பேண்ட் வாங்க அவரது தந்தை கடை வீதிக்கு சென்றார். இதனிடையே அங்கிருந்த திரைச்சீலையால் காலை முழுமையாக மறைத்து கொண்டு தேர்வு எழுதும் நிலைக்கு ஜூப்ளி தள்ளப்பட்டார். பின்னர் தேர்வு முடிந்து வெளியே வந்த அவர் அங்கிருந்த நிருபர்களிடம் பேசுகையில், தனது வாழ்நாளில் இதுபோன்ற அவமானத்தை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று கூறி கண்ணீர் விட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறையை குறைக்க முக்கியத்துவம் அளியுங்கள். போலீசுக்கு உள்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் அறிவுறுத்தல். பிரிட்டனில் ஷாரா எட்வர்ட் என்ற பெண்ணின் கொலைக்கு பின்னர் பெண்களின் பாதுகாப்பு குறித்து உள்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்டது. ஆய்வின் முடிவில் பயங்கரவாதத்தை வேரறுப்பதை போல் பெண்களுக்கு எதிரான வன்முறையை குறைக்கவும் போலீசார் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அந்த குழு அறிவுறுத்தியது. இதற்கு பதிலளித்த காவல்துறை, குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன் நிறுத்த காவல்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு தேவை என கேட்டுக்கொண்டது. மாணவியின் தலைமுடியை வெட்டிய பள்ளி நிர்வாகம். ரூபாய் 7 கோடி இழப்பீடு கேட்டு தந்தை வழக்கு. அமெரிக்காவின் மவுண்ட் பிளசன்ட் பகுதியைச் சேர்ந்தவர் ஜிம்மி ஹோப்மேயர். இவரின் 7 வயது மகள் ஜெர்னி அப்பகுதியில் உள்ள கர்னியட் எலிமெண்ட்ரி பள்ளியில் படித்து வந்தார். சிறுமியின் தலைமுடி நீளமாக இருந்ததால் அதை ஆசிரியர்கள் கத்தரிக்கோள் கொண்டு வெட்டினர். இதை அறிந்த அவரது தந்தை, தனது அனுமதி இல்லாமல் மகளின் முடியை வெட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமின்றி அதற்கு இழப்பீடாக ரூபாய் 7 கோடியே 34,45,500 கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இத்தாலியில் வேலைக்கு செல்பவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம். இத்தாலியில் வேலைக்கு செல்பவர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழை காண்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒருவேளை ஊழியர்கள் சமீபத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவராக இருந்தால் அதற்கான சான்றிதழையும் காண்பிக்க வேண்டும். இல்லையெனில் கோவிட் நெகட்டிவ் சான்றிதழை காண்பித்தாக வேண்டும். இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் அனைத்தும் வரும் அக்டோபர் 15 முதல் அமலுக்கு வருகின்றன. ஆனாலும் பள்ளிகள் ஏற்கனவே திறக்கப்பட்டு விட்டதால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத ஆசிரியர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். ஐரோப்பாவை பொறுத்தமட்டில் இதுபோன்ற கடுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்றும் ஒரே நாடு இத்தாலி என்பது குறிப்பிடத்தக்கது. தலிபான்களால் பதவியை இழந்த ஐரோப்பிய அமைச்சர். ஐரோப்பிய கண்டத்தின் டச்சு நாட்டின் வெளியுறவு அமைச்சர் சிக்ரிட் காக் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய போது அந்நாட்டில் சிக்கி தவித்த 100,000+ டச்சு ஊழியர்களையும் பொதுமக்களையும் மீட்பதில் டச்சு அரசு மந்தகதியில் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக டச்சு பாராளுமன்றத்தில் அமைச்சர் சிக்ரிட் காக்குக்கு எதிராக எம்பிக்கள் தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்த தீர்மானம் நிறைவேறியதால் அமைச்சர் பதவி விலகினார். இந்த முடிவை முழுமனதோடு ஏற்பதாக அவர் உருக்கமாக தெரிவித்தார். தலிபான்களால் மேலை நாட்டில் அமைச்சர் ஒருவர் பதவி விலகுவது இதுவே முதல் முறையாகும்.